இஸ்ரேலுக்குள் 600 உளவாளிகள். ஒட்டுமொத்த ராணுவ ரகசியங்களையும் அள்ளி சென்ற ஈரான் பதிலடி கொடுக்க முடியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் ஆக்கிரமிப்பு நாடு. உலகில் தலை சிறந்த உளவுத்துறையை வைத்துள்ளதாக மார்த்தட்டி கொள்ளும் நாடு இஸ்ரேல். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேலின் முக்கிய ராணுவ ரகசியங்களை மூட்டை மூட்டையாக அள்ளி சென்றுள்ளது ஈரான். இது குறித்த உண்மைகள் தெரியவர அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது ஆக்கிரமிப்பு நாடு. அண்மையில் ஈரான் உளவாளிகள் என்று கூறி இஸ்ரேலில் பலர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 7 பேர் மீது குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் இஸ்ரேல் யூதர்கள் ஆவர். அவர்கள் ஈரானுக்கு அனுப்பியுள்ள இராணுவ ரகசியங்கள் இஸ்ரேலை நிலை குலைய செய்துள்ளது. இஸ்ரேலின் நெவாட்டிம், ரமாட் டேவிட், டெல்னாஃப் மற்றும் பல்மாச்சிம், பீர் டுவியா, கிரியாத்கட், எமக் ஹெஃபர் மற்றும் கிளைலாட் காம்ப்ளெக்ஸ் ஏர் பேசஸ் ஆகிய அதி முக்கியத்துவம் வாய்ந்த வான்படைத்தளங்கள் குறித்த 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் கோப்புகளை அவர்கள் ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதேபோல ஹைபா நகரத்தில் உள்ள அயன்ட்ரோம் பேட்டரி, ஹைபா துறைமுகம், அஸ்டோட், ஈழட் மற்றும் ஹதேரா மின் உற்பத்தி நிலையம், IDF கண்காணிப்பு நிலைகள் ஆகியவற்றையும் புகைப்படம் எடுத்துள்ளதோடு அது பற்றிய விவரங்களை ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த 7 பேர் அடங்கிய குழுவிற்கு கீழ் சுமார் 600 பேர் செயல்பட்டு அவர்களுக்கு வேலை செய்துள்ளனர். இந்த குழு அல்லாமல் வேறு குழுக்கள் ஏதேனும் ஈரானுக்காக இஸ்ரேலில் செயல்படுகின்றதா போன்ற சந்தேகங்களும் தற்போது எழுந்துள்ளன. நெதன்யாகுவின் சிசேரியா இல்லம் முதல் அயன்ட்ரோம் பேட்டரிகள், இராணுவ பயிற்சி கல்லூரிகள், ஈழத் துறைமுகம் என பல நிலைகளை நோக்கி ஈரானும் அதன் கூட்டணி படைகளும் துல்லிய தாக்குதல்களை நடத்திய நிலையில் இவர்கள் அளித்த உளவு தகவல்கள் அதற்கு உதவி செய்துள்ளனவா போன்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன. ஈரானுக்கு பதிலடி கொடுக்கப் போவதாக இஸ்ரேல் கூறி வந்த நிலையில் அது குறித்த ரகசியங்களை அமெரிக்கா திடீரென்று வெளியிட்டது. இதனால் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தி வைத்துள்ளதாக பேசப்பட்டது. இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக முழு அளவிலான போரை தொடுக்க ஈரான் தயாராக உள்ளதாகவும், முதல் கட்ட பதிலடியாக 1000 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்களை வீச ஈரான் திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவல் யூத ஆட்சியாளர்களையும் ஆக்கிரமிப்பு பொதுமக்களையும் நடுநடுங்க வைத்துள்ளது.